ஒளிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலகத் தமிழ் உறவுகளே. நாளுக்கு நாள் கொரோனாவினுடைய இரண்டாவது அலை மிக தீவிரமாக இந்தியாவில் பரவிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நாம் ரொம்பவே கவலைப்பட வேண்டிய ஒரு விடயம். நம்ம ஆக்சுவலி லாக்டவுன்லாம் முடிஞ்சிருந்துமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னோ, அதுவும் தடுப்பூசி வந்துருச்சுன்னு தெரிஞ்சவன் நம்ம பாட்டுக்கு இஷ்டம் போல் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த சமூக இடைவெளி, முகக்கவசம் இதெல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம். இதனுடைய விளைவு என்னென்னா, இன்றைக்கி வந்து தமிழகத்தில் மட்டுமே ஒரு நாளைக்கு 7500 மேலே கேஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஒரு நாளைக்கு 200,000 மேலே ரிப்போர்ட் போயிட்டுருக்கு. மகாராஷ்டிராவில் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இந்நிலையில் தமிழக அரசு முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் என்று ஞாயிற்றுக்கிழமை அறிவித்திருக்கிறது. ஓகேவா? இதுக்கு ஃபுல் டீட்டெயிலை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். முழு ஊரடங்கு உத்தரவுனா யாரும் பயந்துக்க வேண்டாம். அதாவது இதில் வந்து ஒரு 13 பாயிண்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வழிகாட்டு மெத்தடை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? சரி, எப்போ வந்து முழு ஊரடங்கு உத்தரவு? அதாவது தமிழகத்தில் 10:00 முதல் 4:00 வரை, அதிகாலை 4:00 வரை முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் முறைப்படியாக அறிவித்திருக்கிறது நண்பர்களே. ஸோ நைட்டு வந்து ஃபுல் லாக்டவுன் போட போகிறாங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்டு லாக்டவுனில் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன், தனியார் போக்குவரத்து, அப்புறம் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ், கால் டாக்ஸி, ஆட்டோ, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து அனுமதிக்கப்பட மாட்டாது. ஆனால் பெட்ரோல் பங்க்கு, டீசல் பங்க்கு இதெல்லாம் வந்து தொடர்ந்து செயல்படலாம். ஸோ நைட்டு போகிறதுக்கு தடை இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இனிமேல் ஞாயிற்றுக்கிழமைகள் முழு ஊரடங்கு உத்தரவாக இருக்கும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, மற்ற நாளில் நைட்டு மட்டும் ஊரடங்கு உத்தரவு, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 24 hours ஊரடங்கு உத்தரவு வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரடங்கு உத்தரவு காலத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் இறைச்சி கடைகள், மீன் மார்க்கெட், அப்புறம் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் வந்து மல்லிகை கடை, ஹோட்டல்ஸ், அப்புறம் வந்து ஹோட்டல்ஸ்ன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். டீ, காஃபி ஷாப்ஸ், இந்த மாதிரியான கடைகள் செயல்படாது. ஆனால் பால் விநியோகம், பத்திரிகை விநியோகம், அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் வந்து மருந்தகங்கள், மெடிக்கல் ஷாப்ஸ், இதெல்லாம் இயங்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு உத்தரவுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சமயத்தில் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு 100 பேருக்கு மிகாமல் நீங்கள் நடத்தி கொள்ளலாம், கலந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை டெத்து ஏற்பட்டால், 5வது பாயிண்ட் வந்து 50 பேருக்கு மிகாமல் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 6வது பாயிண்ட், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் லாக்டவுன் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் காலையில் 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும், அப்புறம் வந்து 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும், சாயந்தரம் மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் பார்சல் சேவை மட்டும் உணவகங்களில், ஹோட்டல்ஸில் அனுமதிக்கப்படும். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்த மாதிரி உணவு பொருள் விநியோக நிறுவனங்கள் இந்த டைமில் மட்டும் இயங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 7வது பாயிண்ட் என்னென்னா, சுற்றுலா தலங்களுக்கு தனியார், அப்புறம் வந்து கவர்மெண்ட் எந்த பஸ்ஸும் செயல்படாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, உள்ளூர் வெளியூர் சுற்றுலா பயணிகள் தடை செய்யப்படுகிறார்கள். ஸோ டூரிசம் வந்து லாக்டவுன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி ஃபீல்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க 50% வந்து ஒர்க்கர்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணலாம்னா, அவங்க தொடர்ந்து செயல்படலாம். 9வது ஒரு இனிப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்படும் 12வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வு தள்ளி வைக்கப்படுகிறது. முழுசாக முடிக்கலைங்க, வேண்டான்னு சொல்லலை, புரிஞ்சுக்கோங்க, தள்ளி வைக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், செய்முறை தேர்வுகள் நடைபெறும். ஓகே? அடுத்து 10வது, கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வுகள் இணையத்தின் ஊடாக நடைபெறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேராசிரியர்கள் இணையத்தின் வழியாகவே பாடங்களை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமே எங்கள் கதி அதோ கதி தான். ஓகேவா? சரி, 11வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த சினிமா தியேட்டர்ஸில் வந்து 50% வந்து மக்களை வந்து நீங்கள் வச்சு இயங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சானிடைசர் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது,
முகக்கவசம் அணிவது, மாஸ்க் போடுறது, அப்புறம் வந்து இந்த சமூக இடைவெளியில் உட்கார வைக்கிறது, இந்த மாதிரியான மெத்தட்ஸை திரையரங்கங்கள் தயவு செய்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 12th பாயிண்ட் என்ன அப்படின்னா, பொது ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கக்கூடிய நாட்களில், வித்தவுட் ஞாயிற்றுக்கிழமை, ஓகேவா, இந்த மாதிரியான மற்ற நாட்களில் இறைச்சி கடைகள், அப்புறம் வந்து டீ காஃபி ஷாப்ஸ், அப்புறம் வந்து ஜவுளி கடை, ஹோட்டல்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வியாபார நிறுவனங்கள் எல்லாமே ஒரு 50% மக்களை வந்து வச்சு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. 13th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்னொரு அதாவது அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அப்புறம் வந்து தடையில்லாத தொழிற்சாலைகள், அதாவது இந்த தொழிற்சாலைகள்லாம் இயங்கி கொண்டே இருக்க வேண்டும்னு சில தொழிற்சாலைகள் இருக்கிறது, அப்படிப்பட்ட அந்த ஆலைகளுக்கெல்லாம் எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது, அவங்க தொடர்ந்து இயங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 13 பாயிண்ட்ஸ் அடிப்படையில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் நைட்டு லாக்டவுன் போட்டிருக்காங்க, எங்கேயுமே போகாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருங்க, நிம்மதியாக இருங்க, ரெஸ்ட் எடுங்க, தயவு செய்து அரசாங்கத்துக்கு ஒத்துழையுங்கள், கொரோனாவினுடைய 2nd அலையை நாம் முறியடிக்க வேண்டும் நண்பர்களே. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூச்சு விட்டுட்ருக்கோம், இதுவும் நம்ம ஒழுங்காக ஒத்துழைக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.